தமிழ்நாட்டில் பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற்ற TNPSC தேர்வில் வினாத்தாள்களின் பதிவு எண்கள் மாறியிருந்ததன் காரணமாக பல்வேறு குளறுபடிகளுடன் தாமதமாக தேர்வு தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வில் நடந்த இந்த குளறுபடியால் தகுதி வாய்ந்த தேர்வர்கள் தங்கள் வாய்ப்பை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளவர் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற TNPSC தேர்வை ரத்து செய்து வேறொரு நாளில் உரிய முறையில் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று அவர் அரசை வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.